ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயர் ஜெர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு எபிசோட் நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் அதாவது எபிசோட் நைனோட பார்ட் டூ தான் ஸோ வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் இந்த பொண்ணு சொல்றான் நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி என்னோட பேரு விவியன் உங்க பசங்களும் அவங்களோட பேரை சொல்றாங்க அதே மாதிரி என்னோட பேரு தாக்கமி சரி அத இருக்கட்டும் இப்ப நான் சாப்பிட்டல வெள்ளையா ஒரு விஷயம் அது என்னது அத நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல அது ரொம்ப சூப்பரா இருந்தது அதுவா அதான் எல்லாருமே ஒனிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்ல போனா ஒயிட் வீட் அதாவது ரைஸ் அல்ல உருவாகும் போனா ஒயிட் வீட் அதாவது அனிமல்லாம் சாப்பிடுமே அந்த மாதிரி விஷயமா அது ஆமா அதேதான் நான் பிறந்த இடத்துல இது வந்து காமனா சாப்பிடுவோம் அது உங்களுக்கு பிடிக்காம இருந்தா என்ன மன்னிச்சிருங்க இல்ல இல்ல அப்படி இல்ல அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது நான் எதிர்பார்க்கல அது வந்து எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு உங்களோட அண்ணன் வந்து உண்மையில வேற லெவல்ல குக் பண்றாரு இவன் அண்ணனா இல்லன்னா அப்பாவா உடனே பசங்கள சொல்றாங்க அப்பனா இவன் அண்ணன் தானா ஆனா எனக்கு இன்னமும் புரியல இவன் ஆக்சுவலா உங்களோட அப்பாவா அப்படி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்பை இல்ல அதனால்தான் அப்போ ஒரு ஸ்பை வந்து எப்படி மயங்கி போய் அங்க அங்காங்கே ஞாபகம் அது நான் வந்து அல்பேரி சிட்டிக்கு வந்து போய் நின்றேன் அந்த டைம்ல நான் மந்து போயிட்டேன் சாப்பாடு கொண்டு போறதுக்கு அதனால நான் இன்னும் யோசிச்சேன்னா போற வழியில ஏதாச்சும் ஃப்ரூட்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஹன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா சொல்ல போனா எனக்கு உண்மையிலேயே எதுவும் கிடைக்கவே இல்ல அதனால போற வழியிலே நான் அப்படியே மாங்கி போய் விழுந்துட்டேன் அப்புறம் எதுக்கு நீங்க யோசிக்காம எவ்வளவு தூரம் வந்தீங்க நான் என்ன யோசிச்சேன் என்னால அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு யோச்சேன் ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண இன்வெஸ்டிகேஷன் நான் கொடுத்தவன ரிப்போர்ட்டா இன்வெஸ்டிகேஷனா அது என்னது அதுவா என்னோட இன்வெஸ்டிகேஷன் என்னன்னா என்னோட நோக்கம் என்னன்னா இந்த நோபலா இருக்க பெண்கள் அவங்களோட பேக்ரவுண்ட நான் செக் பண்ணனும் அதாவது உங்களுக்கு தெரியுமா டார்கெட்டடா இருக்க மென்னை இப்படி சூஸ் பண்ணணும் ஆனா பசங்களுக்கு உண்மையை சொன்னா எதுவுமே புரியல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு மேன்ஷன்ல நிறைய காமனர் பொண்ணுங்களை அவங்க வச்சுன்னு இருப்பாங்க ஆனா பசங்க ஒண்ணுமே தெரியாம காத்துறாங்க ஏய் உங்களுக்கு வந்து புரியல தானே இவ யார பத்தி எந்த மேன்சனை பத்தி பேசுறான்னு தெரியல நம்ம போக போக அதை பத்தி பாக்கலாம் அந்த விஷயத்த அவங்க ஹைடு கூட பண்ணல எதுனாலயே நான் வந்து ஒரு மெய்டா கூட அங்க போகணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல ஓ இப்பதான் எனக்கு புரியுது ஏதாச்சும் விஷயம் தப்பா போச்சுன்னா மெய்டு மாதிரி உள்ள போலாம் அப்படின்னு நீ போட்டு வந்திருக்க ஆமா ஆமா நான் வேற ரிப்போர்ட்டை கொடுத்தே ஆகணும்ல சோ அதனாலதான் நான் இப்படி வந்திருக்கேன் சரி ஏதோ ஒண்ணு நீங்க கொடுத்த மீலுக்கு ரொம்ப நன்றி அதுக்காக நான் வந்து இத கொடுக்குறேன் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் அது ஏதோ ஒரு விதமான ட்ரக் ஒயிட் கலர் வந்து மேல் வேம்பியரை அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுமா அதே மாதிரி ரெட் வந்து ஃபீமேலுக்கும் அங்க பசங்களுக்கும் அவ்வளவு ஆர்வம் அதை வந்து நாங்க குடிக்கலாமா இல்ல இல்ல ஆனா அதுக்குள்ளே அந்த பொண்ணு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அங்க தாக்கமையும் தடுக்க ட்ரை பண்றான் இருந்தாலும் எப்படி அவ ஓடி போயிடறான் வேலைன்னு அலைன்னு அவன் கேக்குறாங்க ஆமா அப்பா அது வந்து இன்னது அங்க தாக்கமே திடீர்னு உறைஞ்சு போயிடறான் ஏன்னா அப்பாவை பத்தி இவங்க திடீர்னு கேக்குறாங்க அப்பா இன்னது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்பா அதாவது டேடி டேடி இவங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஆனா பசங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியல தாக்கமே என்ன யோசிச்சா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இவனை வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க ஸோ ஃபேமிலியை பற்றி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிருப்பான் ஆனால் இப்போதான் தான் தாக்கமிக்கே புரியுது அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபேமிலியை பற்றி எதுவுமே தெரியல அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழைய விஷயம் ஞாபகம் வரும் அங்கே டெய்லர் அக்காவும் சொல்லியிருக்கோம் ஐயோ இவங்க வந்து எவ்வளோ கியூட்டாக இருக்காங்க ஏன்னா இந்த கியூட்டான பசங்க அவங்களோட அண்ணன் கூட அங்கே இங்கே சுற்றுறாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதே அப்படியே சொல்கிறான் அவன் வந்து உங்களுக்கு யார் நீங்களா அண்ணா அதே மாதிரி தான் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் யார் ஆலனுக்கு நான் ஒரு லிட்டில் சிஸ்டர் அதே மாதிரி அலைனாக்கு நான் ஒரு லிட்டில் பிரதர்

அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் பிறப்பாங்க பொறப்பு அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் தெரியுமா அப்படியா அப்படின்னா அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க தாக்கமே யோசிக்கிறான் இவங்க கேக்கும் நான் வந்து கொஞ்சம் பயந்து போயிட்டேன் என்ன சொல்றது எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இவங்க வளர்ந்ததுக்கு அந்த விஷயத்தை கேட்பாங்க அவங்களே இவன் சொல்லலாம் இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆச்சு நாங்க எல்லாருமே பெயிலி கில்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணோம் நாங்க இங்க நேத்தைய வந்துட்டோம் ரிப்போர்ட் பண்றது எங்களோட வழக்கம் அங்க சில பல கோஷ்டம் வந்தது சரி அதை முடிக்கலாமே அப்படின்னு நாங்க யோசிச்சோம் ஆமா என்ன நீங்க வந்து கொஸ்ட் எடுத்திருக்கீங்க

எப்படி எப்படி வந்து நீங்க ஒரு புது லேபரத்தை டிஸ்கவர் பண்ணீங்க அதாவது இந்த லேபரத்து வந்து ஒரு நியூ ரெக்கார்டா இருக்கு இந்த கத்த ஆரம்பிக்கிறாளா எல்லாரோட பார்வையும் அடைய விரும்பல ஆனா நான் எப்படி கத்தாம இருக்குது நீங்க ஒரு நியூ லேபரத்தையே கண்டுபிடிச்சிருக்கீங்க எப்படி அது அதுவா நாங்க சீக்கிட்ட விளையாடும் போது தப்பி தவறி அதை பார்த்தோம் எங்களுக்கு வந்து சொல்ல போனா அந்த லேபரத்தை பத்தி யாருக்குமே தெரியாது அந்த விஷயமே தெரியாது என்னது அப்படின்னு அவ பயங்கரமா கத்துறான் இதுக்கப்புறம் அந்த கில்லு லீடரை வந்து பயங்கரமா

டைமிங்ல எங்க கண்டுபிடிச்சிங்க அதை வந்து தெளிவா சொல்ல முடியுமா மேப் குடுக்குறாரு அதே மாதிரி அவன் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல அதை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அது சொல்ல போனா ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல அங்க ஒரு பெரிய ராக் இருக்கும் அங்கதான் நாங்க தேடி கண்டுபிடிச்சோம் என்னது அவ்வளவு நெருக்கமா வந்து நாங்க வந்து கண்டுபிடிக்கலையா இல்ல இல்ல அப்படி இல்ல ஏன்னா அது வந்து ஈஸ்டர்ன் ராக் இருக்கா அந்த சீ வாட்டருக்கு உள்ள இருந்தது நல்லா பார்க்கும் போது அதோட என்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனா அது வாட்டருக்குள்ள இருக்கனாலயே யாரோட கண்ணுக்குமே அவளைக்கும் தெரியல அதுக்குள்ள நீங்க போகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க நீந்தி போகிற மாதிரி இருக்கும் ஒன்பது மீட்டர் நீங்க நீந்தியே போகணும் உள்ள அது வரைக்கும் உங்களோட பிரத்தை நல்லா பூச்சி வச்சிக்கிற மாதிரி இருக்கும் சரி அப்பனா நீங்க வந்து எப்படி அதுக்குள்ள போனீங்க அதை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா இப்போதான் ஆளே மாட்டிக்கிறான் மெர்மேட பத்தி சொன்னா நிறையவே பிரச்சனை வரும் அதனால மெர்மேட பத்தி அவனால சொல்ல முடியல அது அது வந்து என்னன்னா எங்களால மூச்சை வந்து நல்லா பூச்சிக்க முடியும் அங்க பசங்களும் அதே சொல்றாங்க ஆமா ஆமா ஏற எங்க அட்வென்ச்சர் இல்ல அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான விஷயம் இவ வந்து ஒரு ஆர்வ குளாரா இருக்க பரவாயில்ல நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜா போகுது பசங்களும் சொல்றாங்க அண்ணா எனக்கு வந்து பசி எடுக்குது நம்ம சாப்பிடலாமா அவ்வளவுதான் இப்ப முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிடலாம் கவலைப்படாதீங்க பசங்களா சரி என்னால எவ்வளவுதான் சொல்ல முடியும் இதுக்கு மேல நாங்க போய் ஆகணும் ரொம்ப நன்றி தாக்கமி இத சொன்னதுக்கு சரி ஏதோ ஒன்னு நாளைக்கு பிரிவென்ஷனல் லார்டு அவரை வந்து நீங்க மீட் பண்ணுங்க இதை கேட்டாலும் இன்னமும் ஷாக் ஆகுறான் இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது அவங்க சொன்ன மாதிரி அவன் மீட் பண்றான் நான் தான் பெய்லி சிட்டியோட ஒரு லார்டு என்னோட பேரு செட்ரிக் ரேஷ்னர் ரீஸ்னரா எனக்கு வந்து இதை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி ஐசக்க பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள அதாவது அந்த வைஸ் கேப்டன் வந்து ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாரு அவரு அவர் வந்து இதை பத்தி உங்ககிட்ட சொல்லு நினைக்கிறேன்

உடனே அங்க கிக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதை தான் இவர் வந்து தப்பா புஞ்சிக்கினாரு பசங்களா சொல்றாங்க இவர் வந்து அவரு தானே போனா நாங்க கிக் பண்ணலாமா இல்ல இல்ல பசங்களா நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அங்க அப்படியே தாக்கமே சொல்றேன் நான் வந்து இதை முதல்ல கிளியர் பண்ணி ஆகணும் இல்லன்னா பசங்க வந்து தப்பா புஞ்சு இவரை வந்து அடிச்சிட போறாரு நான் அன்னைக்கு சொன்னது உண்மைதான் நீ இன்னைக்கு பண்ணிட்டு அவ்வளவுதான் இவன் இப்படி சொல்றதோட இங்கி இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இதுக்காக எபிசோட் நோட்டிபிகேஷன் வரும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் ஃபார் வாட்சிங் சார்